ஆயுத பூஜைலாம் படிச்சாச்சா? வா, ஆயுத பூஜையா? நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆயுத பூஜை படைச்சாச்சா இல்ல ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்டாச்சா, டூல்ஸ் எல்லாம் கலை விலையை வச்சு இதெல்லாம் பண்ணியாச்சா, எதுக்கு ஆயுத பூஜை? ஆயுத பூஜை கம்பெனிக்கு படைச்சாச்சான்னு கேட்டேன். என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான்? படைச்சாச்சா அப்படியா? எனக்கு புரியல. ஒன்னும் புரியல, கூட்ட தகலத்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். ஆயுத பூஜை படைச்சாச்சாலும் கேக்குறதே புரியலையா? ஆயுத பூஜைன்னா என்னன்னு தெரியுமா? அத சொல்லுங்க முதல்ல. இந்த போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? அத சொல்லுங்க ஜி முதல்ல. ஆயுத பூஜைன்னா என்ன? என்ன பத்தி யாருக்கிட்டயும் விசாரிச்சியா? ஆயுத பூஜைன்னா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? இவர் சொல்லுங்க ஜி, ஆயுத பூஜைன்னா என்ன? ஆயுத பூஜை வருஷத்துல ஒரு நாள் எல்லாரும் படைக்கிறது தானே? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு. என்ன ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. ஆயுத பூஜை எல்லாரும் பண்ற மாதிரி தான், நம்ம பண்ற நம்மளுக்கு எப்படி சொல்றது? வேலை தான் சொல்லலாம், வேலை தான். ஆயுத பூஜை எதுக்கு படைக்கிறீங்க? தேவையில்லாம பொய்யகைய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. ஆயுத பூஜை எதுக்கு படைக்கிறோம்னா, நம்ம செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை தர விஷயம்ன்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். அதனால நம்ம செய்யற தொழிலுக்கு மரியாதையா, அதுக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் அந்த மரியாதை. ஆயுத பூஜை எல்லாம் படிச்சாச்சு, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நல்லபடியா முடிஞ்சு, நல்லபடியா முடிஞ்சது. ஆயுத பூஜை எதுக்கு என்ன படைக்கிறீங்க? ஆயுத பூஜை படைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு டூல்ஸ் எல்லாம் நம்ம செய்கிற தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற நாள் ஆயுத பூஜைன்றது. அதனால ஆயுத பூஜை, அதனால ஆயுத பூஜை. ஆயுத பூஜை படைச்சிங்களாண்ணா? இல்லைண்ணா, இன்னும் படைக்கல. ஆயுத பூஜை எதுக்கு நான் படைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கு விதத்தை பார்த்தோம்னா, அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. எல்லாம் ஒரு நல்லி வருஷத்துக்கு வர எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிடணும். இன்னைக்கு தான் படைக்க போகிறோம். அது எதுக்காக படைக்கிறீங்க வருஷத்தில் ஒரு நாள்? எல்லாரும் படைக்கிறாங்க, நாங்களும் படைக்கிறோம். எல்லாரும் படைக்கிறாங்க, நீங்களும் படைக்கிறீங்க. ஏன்பா கூட எழுதுக்கு எவ்வளோ வேண்டிய பாருங்களா? சரிண்ணா, எது எதுக்கு படைப்பீங்க, என்ன செய்வீங்க? நாங்கள் போட்டோலாம் ரெடி பண்ணி எல்லாம் பொருள்கள் க்ளீன் பண்ணி கடையெல்லாம் கழுவிட்டு வருஷத்தில் ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுவீங்களேவா? இல்லை, டீ கடைலாம் வச்சுருக்கீங்க? டெய்லி கழுவோம், அது டெய்லி கழுவோம். இது வந்து அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் கழுவி வருஷத்தில் ஒரு நாள் மணி சிறப்பாக ஃபுல்லாக கழுவுறது. வருஷத்தில் ஒரு நாள் நல்லா கழுவும். பாக்கியெல்லாம் சும்மா லைட்டாக சும்மா கழுவிட்டு ஆயுத பூஜை அன்னைக்கு ஃபுல்லாக கழுவிட்டு படைக்கிறது. படைச்சு சாமி கும்பிடுவீங்க. இந்த ஏரியாவில் கருப்பாக குட்டையாக கனமாக சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆயுத பூஜை படைச்சிங்களாண்ணா? ஆயுத பூஜை எப்படியும் எப்பவும் போல ஓடுது, எப்பயும் போல ஓடுது. ஆமாம், எப்பவும் போல இருக்கும்போது கொரோனா டைம் வந்ததுனால ஜனங்க வந்து குறைஞ்சிட்டாங்க. என்ன குறைஞ்சிட்டாங்க ஜனம்? உங்கள் கொரோனா பற்றி வந்து எல்லாம் மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க. இப்போ எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இந்த டைம் படிக்க மாட்டீங்களா? படிக்க போகலாம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கஷ்டகாலமாக ஆகிப்போச்சு. சரி, எல்லாமே பல கஷ்டம்தான், எல்லாரும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, காரணம்னு சொல்ல முடியாது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? எல்லாம் மன கஷ்டமாக இருக்கிறாங்க. மன கஷ்டமாக எல்லாரும் இருக்காங்க. நீங்கள் ஆயுத பூஜை படத்தீங்களா மாட்டீங்களா? படிப்போம். அது சில பேர் படிப்பாங்க, சில பேர் கெஸ்டிங் வந்து பண்ண மாட்டாங்க, சில பேர் கெஸ்டிங் இல்லாத சிந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இன்னும் படைக்கல? இன்னும் படைக்கல. ஆயுத பூஜைக்கு இன்னும் படைக்கல. நாங்கள் வீட்டில் படைக்கல. இது வரையும் அம்மா கெஸ்டிங்னால பண்ணலை. இன்னும் தான் படைப்பீங்க? இதுமாதிரி தான் படிப்போம். ஊரில் போ. ஊரில் போயா? இங்கே கடையில் யார் படைப்பீங்க? அப்போ கடையில் இங்கே பண்ணுவார் ஓனர். ஓனர் பண்ணுவாரா? யார் உங்கள் ஓனர்? இங்கே கடை ஓனர். இந்த கடையின் முதலாளி முருகண்ணனா? ஆமாம். ஆ, முருகண்ணன் தான் படைப்பாரா? இவங்க எல்லாம் சும்மா தான் இருப்பாங்களா, ஊரில் போய் தான் படைப்பாங்களாம். இது எப்படி கையிலேயே செருப்புலாம் மேட்சாக மேட்சாக தான் முடியுங்களா? இல்லையே, எப்போ போல போடுவேன். இல்லைன்னா இல்லை. ஆமாம், எப்போ போல மீடியமாக தான் வருவேன். மீடியமாக தான் இருக்கீங்க? ஆமாம், ரொம்ப இது பண்ண மாட்டேன். இல்லை, மீடியமாக வருவேன்னா புரியலையே. ரொம்ப மீடியமாக தான் வருவேன் சார், ரொம்ப வலிமை அளவு படங்க மாட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கியடா. சரி, அது பூஜை எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கிறதுனால கஷ்டத்தில் இருக்காங்க. ஆ, எல்லாம் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அது ஆயுத பூஜை எப்படி படைப்பீங்கன்னு கேட்டால் அதை தவிர பயிர். கொரோனா டைம்னால இப்போ மனதெல்லாம் குறைஞ்சிட்டாங்கல்ல? மனுஷனே குறைஞ்சிட்டாங்களா? மனுஷனே குறைஞ்சிட்டனால இப்போ மணி வேதனை இருக்காங்கல்ல? இப்போ கொரோனா வந்ததுனால டீ குடிக்க ஆள் வரலாம் கிடைக்கல? ஆள் வரலன்னு சொல்லலை, அவங்கவுங்க விருப்பம் இருக்குது. விருப்பம் எல்லாம் போவோம், விருப்பம்லாம் வருவாங்க. எதனால வருவாங்கன்னு சொல்ல முடியாது.
என்ன டீ கடைக்கு வருவாங்களே எதனால வருவாங்கன்னு சொல்லுங்க. எதனால வர சொல்ல முடியாது சார், யாருமே குறை சொல்ல முடியாது. டீ கடைக்கு வரதே குறை சொல்ல முடியாது. ஆமா, குறை சொல்லவும் முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. எதுவும் சொல்ல முடியாது, இதுதான் இந்த குறை. யாருமே இல்லாத கடையில யாருக்குதா டீ ஆத்திரம் டைம் தான் இல்ல, கஷ்டகாலம் வந்துச்சு, இதுதான் முதலடி. அதனால ஆயுத பூஜை வந்து எப்பவும் போல சிறப்பா கொண்டாடாம சிம்பிளா கொண்டாடுவாங்க. சிம்பிளா கொண்டாடும் சொல்ல முடியாது, அது தப்பு. எப்படி ஒண்ணு கொண்டாடலாம் இல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எல்லாமே அது பண்ண முடியாது, அது எதுவுமே சொல்ல முடியாது. அது எதுவுமே சொல்ல முடியாது. வழக்கம் போல நடக்கிறது தான் நடக்கும். எப்பயும் கழுவுற மாதிரி தான் கழுவிங்க. ஆமா, ஸ்பெஷலாம் கழுவி போறது இல்ல, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போடுவாங்க. போடாங்க, மனசு சூழ்நிலாங்க, மனசு இல்லாமல் இருக்கலாம், சில மனசு கஷ்டமாக இருக்கலாம். அதுதான் இப்போ கொரோனாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கொரோனா உடம்பு சரியில்லாமல் பாதி பேர் இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் பாதி பேர் இறந்துட்டாங்க. எதுக்காக ஆயுத பூஜை படைக்கிறீங்க? ஆயுத பூஜை வந்து நம்ம செய்கிற தொழிலுக்காக, நம்ம செய்கிற பொருள், நம்ம செய்கிற வேலைக்காக நம்ம படைக்கிறது. நம்ம செய்கிறதான் நீங்கள் பண்ணுற நான் செய்கிற வேலைக்காக நீங்கள் பண்ணுற வேலைக்கு படைக்கிறீங்க. இப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை படைப்பீங்க? நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணோம். முருகன் ஆயுத பூஜை படைச்சாச்சா? படைச்சாச்சுண்ணா. என்ன பண்ணீங்க ஆயுத பூஜைக்கு? ஆயுத பூஜைங்கிறது நம்ம செய்கிற தொழிலை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அதை நீட்டாக சுத்தம் பண்ணி வண்டி எல்லாத்தையும் கழுவி நீட்டாக வந்து அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி அதை நல்லா முறையாக படைக்கணும். மற்ற நாள் செய்கிறமோ இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு நாள் திருப்தியாக படைச்சி கொண்டாடி செலிப்ரேஷன் பண்ணணும். அதுதான் ஆயுத பூஜைங்கிறது.